அனைத்து வகையிலும் இந்த பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் குடும்ப வன்முறைக்கு எதிரான இந்த சிறப்பு மாநாடு வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவிப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் குடும்பங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு வன்முறைகள், அந்த வன்முறைகளிலிருந்து அவர்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பெண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய சமூகத்தினுடைய அனைத்து வகையான வன்முறைகள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் குடும்ப வன்முறையும். இந்த சமூகம் எத்தகைய அரசியலோடு இயங்குகிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் குடும்பத்திலும் நிகழ்கிறது. இந்த சமூக அமைப்பு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு. ஆகவே குடும்பத்தில் பெண்ணுக்கு இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அரசியல் கல்வி கற்பதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் உரிமை வழங்குகிறது. அதே சமயத்தில் என்னதான் கல்வி கற்றாலும் என்னதான் அவர் வேலைக்கு சென்றாலும் பெண். ஆகவே அவர் ஒரு அடங்கிய பெண்ணாக, அடக்கமான மருமகளாக, அடக்கமான மகளாக இருக்க வேண்டும் என்று அந்த குடும்பம் எதிர்பார்க்கிறது. அடக்கமான மருமகள் அடக்கமான மகள் எல்லாம் எங்கே இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் அடக்கமாகி மயானத்திலே தான் இருப்பார்கள். ஆகவே இந்த பழமையான ஆணாதிக்க சமூக அமைப்பு என்பது பெண்ணுக்கு சிறகுகளையும் கொடுத்துவிட்டு அந்த சிறகுகளை தன்னுடைய வீட்டினுடைய சன்னலிலே கட்டி வைக்கின்றது. ஆகவே இத்தகைய இரட்டைத்தனமான இந்த விலங்குகளோடு தான் பெண் நடமாடி கொண்டிருக்கிறார். அன்பான தாயாக, அன்பான மனைவியாக, அன்பான மகளாக இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை அவர் மீது ஏவப்படக்கூடிய வன்முறைகள் இந்த உலகமய நுகர்வு கலாச்சாரத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வெறும் சம்பவங்களை எண்ணிக்கை மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஸ்ரீமதிக்கு நடந்த கொடூரத்திலிருந்து அது தமிழ்நாடா கேரளாவா உத்தரப்பிரதேசமா என்பதல்ல, எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு பெண் குழந்தைகளினுடைய பெண்களினுடைய உயிர் மிக மிக மலிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது அரசியலா இல்லையா? இது பேசப்பட வேண்டுமா இல்லையா? ஆகவே இது மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள். ஆகவே பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அனைத்து வகையான வன்முறைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை காலதாமதமாக இருந்தாலும் மிகச் சரியான நடவடிக்கை என்ற முறையிலே, ஒரு பெண் என்ற முறையில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய கட்சி அமைப்பிற்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகளை இவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பேசாமலேயே இருந்திருக்கிறோம். இப்போது நாம் பேச துவங்கி இருக்கிறோம். 1985களில் நான் மாத சங்கத்திற்கு வந்த பொழுது குடும்ப வன்முறைகளுக்கான காரணங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த வந்த பெண்ணை என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க வீட்டுக்காரரை அடிச்சு போட்டாரு, விடிய அடிச்சாருமா, காலையில கூட அடிச்சாருமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு போவோம். அப்போ ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு வருவார் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா, ஏண்டா உனக்கு என்னையெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையா, பொம்பளை போலீஸ்னா உனக்கு அவ்வளவு கேவலமா, பட்டனை பூட்டுறா அப்படிங்க. இந்த மாதிரி ஒரு பெண் பேசுவது என்பதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட பெட்டிஷன் கொடுக்குற பெண்ணு, இன்னொரு பக்கம் இன்னொரு ஆணை பிடிச்சு உனக்கு என்ன பொம்பளை போலீஸ்னா அவ்வளவு கேவலமா தெரியுதா, போய் உட்காருடா அப்படின்னு சொல்லும். ஐயோ இல்லை மேடம் அப்படிமா, என்ன இல்லை மேடம், ஐயோ இல்லை சார், என்னடா சாரு அப்படிம்பா. ஸோ இதெல்லாம் சினிமாவில் கூட இப்படி காட்சி வரல, நேரில் பார்க்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நான் 1 மணி நேரமா உட்கார்ந்துக்குவேன் இந்த உரையாடல்களையும் சம்பவங்களையும் பார்க்கறது. இப்படி இந்த மகளிர் காவல் நிலையத்தில் இந்த பெட்டிஷனை கொடுத்த பிற்பாடு அந்தம்மா சொல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க? எங்க வீட்டுக்காரர் நேத்து கூட என்னை 4 அடி அடிச்சார். என்ன பண்றது, குடும்பம்னா எல்லாம் அனுசரிச்சு தானே போகணும் அப்படின்னாங்க. இந்தம்மா இப்படி சொல்லுது. இன்னொருத்தர் சினிமாவில் என்ன சொல்றாரு, 2 கண்ணமும் ரோஜா பூங்குறாரு, பாட்டு எழுதுன ஒரு கண்ணத்துல பலாருன்னு தான் அறையணும். இப்படி இந்த பெண்கள் படக்கூடிய வன்முறைகள் அடியால் மட்டுமல்ல, கிராமங்கள்ல எட்டி உதைக்கிறதும் முடிய பிடிச்சு இழுத்து திருகிறதும் எவ்வளவு வன்முறைகள்ங்கிறீங்க. நம்ம பாட்டி, பெரியம்மா, சின்னம்மா, சகோதரி இன்னும் வன்முறைகள்ல இருந்து வெளியில வரல. ஏதோ அடிக்கிறது உதைக்கிறது மட்டுமல்ல, பார்வையிலேயே இருக்கும். ட்ரெயின்ல போகும்போது இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுத்து கொடுத்து அந்தம்மா பாவம் மறந்துட்டு வேற வேலையை பார்ப்பா. இப்படி ஒரு பார்வை பார்ப்பார். அதனுடைய பொருள், எனக்கு ஏன் மாத்திரை கொடுக்காம அடுத்த வேலைக்கு போனேன்னு அர்த்தம். ஆக இப்படி பார்வையில் இருந்து செயல்பாடுகளில் இருந்து ஒரு பெண்ணை அவர் தன்னுடைய உடைமை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீதான வன்முறைகள் பார்வையால், பேச்சால், மொழியால் எல்லா வகையிலும் அவர் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார். நீங்க பெண்கள்லாம் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் மேடைகள்ல பேசுவோம், ஆனா என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு சத்தியமா பேசவே மாட்டோம். ஏன்னா இவைகளெல்லாம் தாங்கி கொண்டுதான் ஒரு பெண் வருகிறார். மதவெறி, பாஜக, RSS, இந்துத்துவ அமைப்புகள் பெண்களுக்கு எதிரான தத்துவங்களோடு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான். பெண்ணுக்கு நான் எல்லா உரிமையும் கொடுத்துட்டேன், நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமனை கொடுத்துட்டேன், அரிசிக்கு 5% வரி, பழைய சோத்துக்கு 10% வரின்னு அவன் பெருமையை போல பாராட்டிட்டு இருக்கான். இந்த குடும்ப வன்முறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, மிக தாமதமாக கொண்டு வரப்பட்ட சட்டம், அந்த சட்டம் உயிரோட்டமாக செயல்பட வேண்டும் என்பது குடும்ப வன்முறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் சில நேரங்கள்ல அவங்களும் வன்முறைக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் நம்ம காதுக்குள்ள சொல்லுவாங்க, எனக்கு தாங்க வன்முறை இருக்கு, வெளியில சொல்லிடாதீங்க, நான் ஒரு ஆம்பளை சிங்கம், வெளியில சொல்ல முடியல அப்படிம்பாரு. சரி 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 அப்படியே இருங்க. இல்ல அவர் வெளியில சொல்ல முடியாது. இந்த சமூகம் ஒரு ஆண் அழுதாலோ ஒரு பெண் கை பொம்பளை கையில அடி வாங்கிட்டியாடு அப்படின்னா போச்சு, அவன் செத்தே போயிடுவான். அப்போ பெண் கையில அடியும் வாங்க முடியாது, பெண்ணை போய் கை நீட்டி அடிக்கலாமாடா, உன் வீரத்துக்கு அழகா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ சமூகம் முழுசும் இவ்வாறான ஆணாதிக்க கருத்துக்கள் நிறைந்து கிடக்கிறது. அது வன்முறையை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் ராமாயணம், சீதை, மகாபாரதம், நலாயினி, இன்னும் இருக்கக்கூடிய சீரியல், கதை எல்லாமே தொலைஞ்சிருக்கு. ஆகவே இவைகளை எதிர்த்த ஒரு போராட்டத்தை, கருத்து பிரச்சாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு நம்மளது கட்சியினுடைய அன்பு தோழர்களும், பொதுமக்களும், மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளும் நம்முடைய தமிழகத்தில் பெரும் ஆதரவு தர வேண்டும்.